மரபாடி கட்டினா மரமும் கூலி ஆணி போல்டு உள்பட எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ரூபா வரும். 50 லட்சம் 50 லட்சம் வரும். அதே பைப்பரில் கட்டி நம்ம ரெடி பண்ணால் 1 கோடி ரூபா வரும். 1 கோடி ஆகிடும். எல்லாம் தொல்லுப்புற கண்டிஷனோடு சேர்த்து சொல்கிறேன். எல்லாம் பக்காவாக அதே 85 அடி 90 அடி போட்டு கப்பல் மாதிரி இருக்கும். 1 கோடி ரூபா ஆகும். 6 மாதம் ஆகும். ஒரு போட்டு செய்யறதுக்கு 6 மாதம் மேலே ஆகும். 6 மாதம் நீ பணத்தை ஸ்பீடாக இறக்குனா தான் 6 மாதம் நீ ஓனர் பணத்தை கொட்டணும். ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் என்ன ஒரு வருஷமே தாண்டுவோம். குறைஞ்சபட்சம் 6 மாதம் செய்யறதுலாம் இந்த இனப்பெருக்க காலத்தில் செய்வீங்களா? இல்லை இல்லை அது வந்து எப்போ வேணா செய்யலாம். எப்போ வேணா செய்யலாம். எத்தனை பேர் ஆகும்? ஒரு நாளைக்கு 6 பேர் 7 பேர் 8 பேர் செய்யலாம். நீங்களும் வண்டிக்கு போடுவீங்க 30 ரூபா டீசல் 100 ரூபா வித்தா அந்த விக்கிற காசு பூரா டீசலுக்கே போயிடுது. உழைக்கிறவன் பாஞ்சு நாள் கடல் நாள் வருஷம் வரும் அவனும் எம்டி ஓனருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. தெரியுதா? அப்போ வந்து இன்றைக்கி நீட்டுன்னு சொல்லவே முடியாது. சும்மா பெருமைகளாக சொல்ல நீட்டில் ஆனால் போய் இன்றைக்கி என்ன உண்மை என்னென்னா அவங்கவுங்க பொழப்பு தத்தளிச்சுருக்குது. இன்றைய காலகட்டத்துக்கு அது அப்படியே நினைக்கிறது. இன்றைய காலகட்டத்துக்கு வாழ்க்கை தத்தளிச்சுருக்குது. இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு மீன சாதனம் பூராவே ரொம்ப கஷ்டப்படுது. இதுதான் உண்மை. டீசல் என்ன இதுக்கு ஏற பொருள் என்றைக்கு குறைய போகிறதில்ல? குறையுமா? ஏறி தான் இருக்கும். டீசல் என்றைக்கு 50 ரூபாய்க்கு வருதோ அன்றைக்கெல்லாம் சந்தோஷப்படுறோம். 50 ரூபாய் வரவே வராது. அதனால் நம்ம எல்லாமே மீனவ சமுதாயம் பூராவே இந்த கடல் நம்பி உள்ளவங்க எல்லாமே இன்றைக்கி ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப கஷ்டம். அந்த உளைச்சலில் எல்லாருமே விவசாயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கலந்துல் அதை நம்பி 1,000,000 பேர் வாழ்கிறான். 1,000,000 விவசாயம் இல்லைன்னா கடல் அங்கே அவங்க இல்லை. ஆனால் கடலில் முக்கியமான வருமானம்லாம் இங்கே யாருமே இல்லை. அந்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு. இந்த நீட்டது பேரெலாம் பேசவே கூடாது. அவன் பணம் போட்டானா அந்த பணம் டீவ் கட்ட முடியுமா? வட்டி கட்ட முடியுமா? அப்படி நினச்ச பக்கு பக்கு பக்குன்னு கூட தூங்குவான். இதுதான் உண்மை. ஆனால் ஒரு நேரத்தில் சம்பாதிச்சாங்க. ஒன்று நல்லா சம்பாதிச்சாங்க. அது ஒரு காலகட்டம். இன்றைக்கி அதெல்லாம் முடியாதுப்பா. இப்போ ஒரு போட்டு செஞ்சு கடலூரில் இறக்குறோம். அது எவ்வளோ நாள் அது தாங்கும் அந்த போட்டு? பாதி வந்து 20 வருஷம் மரம்பாடி இருந்தால் 20-25 வருஷம் தாங்கும். பைப் லைஃபு ஆமாம் மோல்டிங் பாடி லைஃபு. புயல் மழையெல்லாம் ஓரளவுக்கு தாங்கும். ரொம்ப அடிச்சுன்னா இது கவுத்துன்னு போயிடும். கப்பலே தாங்க மாட்டேன். கப்பலே தீன் போயிருது. கடல் உள்ள கப்பல கரை கொண்டு வந்தது. இயற்கை கிட்ட அது தாங்க கிட்ட எதையுமே ஏங்க சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரணம் சுனாமி வரும்போது 20 லட்சம் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த 80 அடி போட்டுக்கல அதில் ஐஸு எண்ணெய் ரேஷன் இதுவே 6 லட்சம் வந்து போகுது. எத்தனை லட்சம்? 6 லட்சம். அவன் வந்து 10 லட்சத்துக்கு வந்தால் தான் அந்த டீசலை தள்ளி ஏதாவது ஒன்று கிடைக்கும். என்ன எதுவும் கிடைக்காது. ஓகேவா? அடுத்தது கடல் மேலே போய் 5 நாளில் கூட வந்துடலாம். ஆனால் 20 நாள் கூட ஆகும். வருமானம் வந்து போச்சுன்னா உனக்கு மடியில் வெயிட் ஆகிருப்பா 5 நாளில் வந்துடலாம்.
இல்லை 20 நாள் கழிச்சு வருவாங்க அந்த 20 நாள் கழிச்சு வரும்போது அந்த வருமானத்தை பார்க்க முடியாது உள்ளே எல்லா ஏற்பாடு செய்யா அது கப்பல் மாதிரி எல்லாமே எல்லாமே இருக்கு வீடோ சௌரியம் வீடுனா வீடு வீடுனா வீடு கொக்கவா கோலாவா என்னவா சாப்பிடலாம் எல்லா சலுகையும் இருக்கு இல்ல மீனுக்கு பாஞ்ச நாள் காக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட அது 20 டன் ஏத்துவோம் முதல்ல 1 டன் தான் ஏத்துவோம் இன்னைக்கு 20 டன் கெபாசிட்டிக்கு ஏற்றறது இருக்கு அதனால வந்து 80 20 நாள் இருந்தாலும் பொருள் கிடையாது பொருள் கெட்டவே கிடையாது ஐஸை வச்சு அதை பாதுகாப்பு பண்ணி அழகாக கொண்டாந்து மக்கள் கொடுப்பாங்க சூப்பராக கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் இன்றைய காலக்கு வந்து ரொம்ப ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு அதோட ஒத்து போகிறவங்க வந்து 100 பேர் ஓடுறாங்கன்னா 10 பேர் ஓடி மேலே போட்டு சரியாக போச்சு 90 பேர் பேக் 10 பேர் ஃப்ரெண்டு 90 பேர் பேக் தான் 10 பேர் அவன் முட்டி மோதி போராடி தான் வாழ்க்கையில் சரி பண்ணணும் நியூஸ் வந்துச்சு இந்த மாதிரி காசிமேடு மீனவர்லாம் வந்து வழி மாறி பங்களாதேஷுக்கு போயிட்டாங்க புயலில் மாட்டி மாட்டினாங்க அந்த மாதிரிலாம் தொடர்ந்து நடக்கும் அது இயற்கை கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லல இயற்கை கிட்ட நம்ம யாருமே போட முடியாது அதுக்கு கோவம் வந்து போச்சுன்னா கப்பல் இல்லை ஊரே ஒரு தூக்கி போட்டு பெருத்தி போட்டுடுறோம் நம்மளாம் ஒரு தூசு மாதிரி நீ என்னத்தான் கோடி கோடியாக போட்டு கட்டினாலும் அது எந்த காற்று இருக்குதோ அந்த காற்று வரது தூங்கி போயிடும் ஆனால் உயிர் படிச்சிருந்தோம்னா அதே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் யாருக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அதையும் உயிர் படிச்சிடறாங்களே பங்களாதேஷ் போய் எங்கேயும் போச்சு படிச்சிடறாங்களே 4 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு அவங்கள வந்து ஆனால் கடல் என்னக்கிட்ட எதையுமே சொல்ல முடியாது ஆனால் வாரம்போது வாரி கொடுப்பாங்க கொடுக்கலனாலும் நிலமை ரொம்ப மோசமாக போச்சு ஏன்னா போட்டு ரொம்ப பெருத்து போச்சு அதிகமாகிடுச்சு அன்றைக்கி 100 போட்டு இல்லை 1000 போட்டு இருக்கு 1000 போட்டு 1000 விதமான வலையை செட் பண்ணுறாங்க அப்போ செட் பண்ணும்போது அதையும் எவ்வளோ தான் கொடுக்கும் தாளமாக போகும் லட்சங்களும் மேத்தாட்டே போகும் அந்த வலை வாருன்றது அதே ஒரு 10 லட்சம் வரும் பெரிய போட்டுக்கு அதுவும் கில்நெட் வந்து 30 லட்சம் ஆகும் கில்நெட் வந்து 30 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா ட்ரால் நெட்டுக்கு வந்து ஒரு 5 லட்சம் வரும் அந்த லட்சத்தில் நம்ம எண்ணியும் பார்க்க முடியாது என்ன என்ன சொல்லலாம் தவிர அது எண்ணியும் பார்க்க முடியாது அது இரட்டை இது சுருக்கோலை சுருக்கோலை அது தடை பண்ணல அதெல்லாம் செய்யலை பார்க்குறமே ஒருத்தவங்க சுருக்கோலை போனதான் எங்கள் உயிர் வாழ்வு சொல்கிறாங்க ஒருத்தவங்க சுருக்கோலத்தில்னா உங்களை உள்ள தட்டு விடுறாங்க எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் ஓடினா இருக்குது அவன் போய் மாப்பாவாக இருந்தால் சுருக்கோலைன்றது ஆனால் அதனால் இவங்க கடலெல்லாம் அழிஞ்சு போக இவங்க இருக்காங்க ஆனால் அதை நம்பி பெருசு பெருசாக கோடிக்கான பணத்தை போட்டு அவன் உட்காந்துருவான் இதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை என்னென்னா நம்ம வந்து ஏதோ நம்மளும் அந்த மீனவன் தான் ஆனால் சொல்லணும் எல்லாமே நீ கஷ்டப்படுங்க சுருக்கோலை எந்த பொருள் போனாலும் நீ ரொம்ப கஷ்டம்தான் அது சுருக்கோலை மட்டும் இல்லை பொதுவாக மீன் வளர்ச்சி எவ்வளோ தான் பிடிப்பேன் எவ்வளோ தான் கொடுக்கும் கடலை நான் எவ்வளோ தான் வாரி வாரி கொடுக்கும் கொடுக்க கொடுக்க சொல்கிறேன் தான் என்ன அதனால தான் சிலவனில் போய் நம்மளோட பிள்ளைங்கள் அண்ணன் தம்பியோ அப்பா அம்மா எவ்வளோ பேர் அடிபட்டு உயிர் போகுதுமா அதெல்லாம் பார்க்கும்போது கல் ரத்தமே வருது எல்லாம் முடிஞ்சான வயதுக்கு தான் வேறு எதுக்கு தொழிலில் ஈடுபடுறீங்க சார்ந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இதை சார்ந்து என்ன சொல்ல போகிறோம் எங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்வு நீங்கள் காட்டினீங்கன்னா இந்த மூலியமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் வாழுங்க சொல்ல முடியாது கஷ்டம் வாழுங்க அதுக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் மூலியமாக நல்ல வழி காட்டிங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோ தான் நன்றி ஓகே 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 நான் இப்போ வரது அதில் வந்து ஏன்னா நீ வர இருப்பா சொல்கிறது இருக்காதுப்பா ஆனால் இப்போ செய்யக்கூடாது போட்டுக்காங்க அது இது வேறு இதெல்லாம் சொல்ல நம்ம வம்பா இது இதெல்லாம் வம்புல கொண்டு போய் இல்லை இல்லை ஒரு போட்டுக்கு 6 மாதம் காட்டிப்பா 6 மாதம் 6 மாதம் நீ என்ன ஸ்பீடாக செய்தாலும் என்னத்தான் வேகமாக செய்தாலும் பணத்தை கொட்டி முடிச்சா 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷம் இதுக்கு இரு ஒன்று கொடுக்கும்போது கொடுங்கலாம் கொடுக்கூடாது டீசல் ஏறின பிறகு அதான் சொல்கிறேன் நான் சொல்லுப்பா இல்லைப்பா நீ பேசுப்பா பேசினேருப்பா லோன் போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டுறாங்க 10 20 லட்சம் 5 லட்சம் லோன் போடுறாங்க சொல்கிறேன் அவர் பிசன் தான் கரு அது எல்லாம் அவங்க செய்தியில் பாருங்க அவங்களே தான் கேமராவில் அவன் தெரியாதா இல்லை உங்களுக்காக நான் இன்னும் 4 கொடுப்பேன் இவர் பறக்கிற பரப்புக்கு ஒன்றும் சொல்லவே முடியல